हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल नाले की दीपावली तिरुनाल दीपावलिया नम्म कुडुंबत्तोड उत्साह सन्ोषमा एल्लारुम कोंडाडुनालुम अद पट्टासु वच्चि कोंडाडुम पोदु रोम्ब कवनमा इरुक्कणुम पट्टासु वेडिक्किरदु कुळंदैगळुक्कु मट्टुम इल्ल पेरियवंगळुक्कुम रोम्ब महिळ्चियान ओरु विषयम् पट्टासु वेडिक्कुम पोदु एदिर्पाराद ती गायंगळ एर्पडलाम் அதே சமயம் அந்த புகையினால மூச்சு திணறல் கூட ஏற்படலாம் இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா என்ன முதலுதவி வீட்ல வச்சு செய்யணும்ங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல ரொம்ப காமனா இல்ல நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கையில அலட்டி கால்ல தீ காயங்கள் ஏற்படுறது லேசான தீ காயமா இருக்கும் அதாவது மேல உள்ள தோல் மட்டும் லேச கலர் சேஞ்ச் இருக்கும் ஒரு பொக்கல மாதிரி இந்த மாதிரி இருக்கலாம் சோ இது வந்து மைனர் தீ காயன்னு எடுத்துக்கலாம் நம்ம தீ காயம் பட்ட உடனே பயப்படக்கூடாது தண்ணியில அந்த இடத்தை குளிர வைக்கணும் பொதுவா பைப் திறந்து அந்த ரன்னிங் வாட்டர்ல நம்ம குளிர வைக்கிறது நல்லது தீக்காயத்தினால பொக்கலம் இருந்ததுனா அத உடைச்சி விட கூடாது தீக்காயம் பட்ட இடத்து மேல ஒரு பேண்டேஜ் கிளாத் எடுத்து அத லிக்விட் பாராஃபின்ல முக்கி லேசா மேல அப்ளை பண்ணி விடலாம் கை மாதிரி இடத்துல பட்டிருந்ததுனா ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் பேக்ல கையை உள்ள வெச்சிரலாம் இத செய்யறவங்க க்ளவுஸ் இருந்ததுனா க்ளவுஸ் போட்டுட்டு பண்றது நல்லது அந்த அடிபட்ட போஷன் ரொம்ப மூவ் பண்ணாம வெச்சிரக்கணும் லேசான தீக்காயமா தான் இருந்தது அப்படினா நம்ம வந்து அது மேல ஆயின்மென்ட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த முதலுதவி பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர்ட்ட கூட்டிட்டு போயிட்டு அங்க டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஃபர்தர் ட்ரீட்மென்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம் இரண்டாவது சில நேரம் அந்த தீக்காய ஏரியா ரொம்ப பெருசா இருக்கலாம் இல்லனா ஆழமா போய் இருக்கலாம் மேல உள்ள தோல் மட்டும் இல்லாம அதுக்கு அடியில் உள்ள சதைகள் நரம்புகள் எல்லாமே தீக்காயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி ஆழமான தீக்காயம் இருந்ததுனா டாக்டர்ட்ட குழந்தை கூட்டிட்டு போனும் சோ டாக்டர்ட்ட கூட்டிட்டு போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அந்த இடத்தை ஒரு கால் மணி நேரமாவது தண்ணியில குளிர வைக்கணும் அந்த ஹெல்ப் பண்றவங்க கட்டாயமா க்ளவுஸ் போட்டுக்கணும் தீக்காயம் பட்ட இடத்துல டைட்டா ஏதாவது ஆபரணங்கள் இருந்ததுனா அதை கலத்திரணும் அந்த இடத்துல ஆயின்மென்ட்டோ லோஷனோ பேண்டேஜோ ஒட்ட கூடாது தீக்காயத்தினால பொக்கலங்கள் அந்த இடத்துல இருந்ததுனா அதை ஊசி வச்சு குத்த கூடாது காயம்பட்டவங்களை ஆம்புலன்ஸ் மூலமா டாக்டர்ட்ட கூட்டிட்டு போகணும் பட்டாசு வெடிக்கும் போது தவறுதலா நம்ம போட்டிருக்க Dressல தீ பத்திரலாம் அப்படி தவறுதலா தெரியாம தீ பிடிச்சதுனா பயப்படக்கூடாது SDR இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணனும் தீ காயம் பட்டவங்களை வேகமா அங்க எங்கேயும் ஓட விட கூடாது அவங்க ஒரு இடத்துல இருக்க வச்சிட்டு உடனே ஒரு பிளாங்கெட் எடுத்து அவங்க உடம்பல நல்லா சுத்திட்டு கீழ தரையில படுக்க வச்சி அவங்கள உருட்டி விடணும் அதுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ்ல டாக்டர்ட்ட கூட்டிட்டு போணும் பட்டாசு வெடிக்கும் போது கண்களுக்கும் காயம் ஏற்படலாம் சில நேரம் பட்டாசுகள்ல இருந்து ஏதாவது ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் வந்து கண்ணல பட்டு அப்படி காயம் ஏற்படலாம் இல்லனா தீ காயங்கள் கண்ணலயே வரலாம் இல்லனா அதுல உள்ள சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அல்லது கெமிக்கல்ஸ் எல்லாம் கண்ணல காயம் ஏற்படுத்தலாம் கண்ணல காயம் பட்டவனே அத பார்த்து பயப்பட கூடாது கண்களை அழுத்தி தேய்க்க கூடாது அதுல ஏதா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருந்ததுனா அழுத்தி தேய்க்கிறதுனால இன்னும் அந்த காயம் ಜಾஸ்தி ஆயிரும் அதே மாதிரி கண்ணை தண்ணியில போய் கழுவவும் கூடாது கண்ண கழுவும் போது அது கெமிக்கல்ஸ் ஏதாவது இருந்ததுனா இன்னும் ஸ்ப்ரெட் ஆகி காயம் ಜಾஸ்தி ஆயிரும் கண்ணுல ஐ டிராப்ஸ் இல்ல ஆயின்மென்ட்ஸ் அப்ளை பண்ண கூடாது கண்ணுல ஏதாவது தூசி இருக்குன்னு சொல்லி அதை எடுக்க ட்ரை பண்ண கூடாது இது எல்லாம் காயத்தை இன்னும் ಜಾஸ்தி படுத்திரும் அடிபட்ட கண்ணை ஒரு டிஸ்போசபிள் டம்ளர் வச்சி அதை நல்லா கவர் பண்ணி சுத்தி டேப் போட்டு ஒட்டிரலாம் இல்லனா ஒரு சுத்தமான ஒரு கிளாத் வச்சி நல்லா மூடிரணும் அதுக்கு அப்புறம் காயம் பட்ட நபரை கண் டாக்டர்ட்ட கூட்டிட்டு போணும் அடுத்தது பட்டாசிலிருந்து வர்ற புகைகளை சுவாசிக்கிறதுனால ப்ராப்ளம் வரலாம் பொதுவா மத்தாப்பு மொத்தமா ஒரு இடத்துல வச்சு வெடிக்கும் போது இந்த மாதிரி புகைகள் நிறைய ஜெனரேட் ஆகும் இந்த புகைகள்ல பாய்சன் கேஸ் நிறைய இருக்கும் இதை சுவாசிக்கும் போது மூச்சு திணறல் ஏற்படலாம் இருமல் ஏற்படலாம் பொதுவா ஏற்கனவே ஆஸ்மா இந்த மாதிரி தொந்தரவு உள்ளவங்க இதனால ரொம்ப சீக்கிரமா பாதிக்கப்படுவாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே அவங்கள ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு வரணும் கூட்டம் இல்லாத இடத்துல வச்சு அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் லூஸ் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ் மூலமா டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளியை சேஃபா சந்தோஷமா ஹாப்பியா கொண்டாடுங்க ஏதாவது ஆக்சிடென்டெல்லாம் நடந்தாலும் பயப்படாதீங்க இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஈஸியா அதெல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிடலாம் அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை மீட் பண்றேன் அன்டில் தென் டேக் கேர் சி யூ பை பை